வணக்கம். செப்டம்பர் 21ஆம் தேதி பங்கு சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ரஷ்யா யுக்ரைன் இடையே இருக்கக்கூடிய போர் மறுபடியும் வலுக்குது அப்படின்னு பத்திரிகையில் செய்தி வெளியாகி இருக்குங்க. ரஷ்யா குறிப்பாக வந்து அவங்க கூடுதலாக அவங்களுடைய படையை திரட்டுறாங்க, தாக்குதலை அதிகப்படுத்த போகிறதாக ஒரு செய்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுக்கும் அவங்க சவால் விடுறாங்க. யுக்ரைனை யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் அவங்க சவால் விடுவதாக பத்திரிகையில் செய்தி வெளியாகி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு செப்டம்பர் 21ஆம் தேதி யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்த்துவாங்கன்ற தகவலை வெளியிடுவாங்கன்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இந்தியாவுடைய எக்கனாமிக் க்ரோத்துடைய ப்ரொஜெக்ஷனை குறைச்சிருக்கிறாங்க. இது ஃபினான்ஷியல் இயர் 2023க்கானது. அவங்க முன்ன கணித்தது 7.2% இருக்குன்றது, அதை குறைச்சிருக்கிறாங்க இப்போ 7%. இந்த தகவல் நமக்கு கிடைத்தது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து. இன்றைக்கு இன்ட்ராடேல போரோசில் ரெனியூபிள்ஸ் இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. அதே போல் ரிலையன்ஸுடைய கம்பெனியான ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனியூபிள் எனர்ஜியும் இன்ட்ராடேல 7% அதிகரித்தது. சிஎன்பிசி TV18 ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் சோலார் மாடியூல்ஸ்க்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 19,500 கோடி ரூபாய்க்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அரசு. அதுதான் ஒரு முக்கிய காரணமாக அவங்க கருதுகிறாங்க. இன்றைக்கு போரோசில் ரெனியூபிள்ஸ் மற்றும் ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனியூபிள் எனர்ஜி இன்ட்ராடேல கலக்கினதற்கு. எஸ்பி அப்பேரல்ஸ் கம்பெனி பைபேக் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. 600,000 ஷேர்ஸை பைபேக் பண்ணுறாங்க. 600,000 ஷேர்ஸ்ன்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த ஷேர்ஸில் 2.34%. அவங்க நிர்ணயித்திருக்கிற விலை 585 ரூபாய். டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாகத்தான் பைபேக் பண்ணுறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 7ஆம் தேதி. பைபேக்னா என்ன, டெண்டர் ஆஃபர் ரூட்னா என்ன, பைபேக் ரேஷியோவை முன்கூட்டியே கணிக்க முடியுமா போன்ற தகவலை நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி பங்களாதேஷில் அவங்களுடைய புது வாகனத்தை அறிமுகம் செய்கிறாங்க. டிவிஎஸ் அப்பாச்சி RTR 1602V பங்களாதேஷில் அறிமுகம் செய்வதாக அறிவிச்சிருக்கிறாங்க டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி. ஜெய்காப் நிறுவனம் இன்றைக்கி இன்ட்ராடேல விழுந்திருக்குங்க. ஷேர் பிரைஸ் 9% விழுந்திருக்கு இன்ட்ராடேல. சிஎஃப்ஓ ராஜினாமா செய்ததுதான் முக்கிய காரணமாக இருக்கும்னு சிஎன்பிசி TV18 தகவல் வெளியாகி இருக்கு. ஆனால் அதற்கு எதிர்மறையாக டிஷ் டிவி இன்றைக்கி இன்ட்ராடேல கலக்கியிருக்கிறாங்க. 10% அதிகரித்தது. சிஎன்பிசி TV18 சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா, சேர்மன் திரு ஜவஹர்லால் கோயல் வந்து ராஜினாமா செய்திருந்தார். அந்த செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. அதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. அவர் ராஜினாமா செய்ததற்கு முக்கிய காரணம் வந்து எஸ் பேங்க் வந்து லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டராக இருக்கிறாங்க டிஷ் டிவியில். அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அந்த சேர்மனுக்கு. ஸோ அவர் ராஜினாமா செய்ததுனால டிஷ் டிவிக்கு அது பாசிட்டிவாக இப்போதைக்கு இருக்குன்னு சிஎன்பிசி TV18 தகவல் வெளியாகி இருக்கு. விவாண்டா இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டெடுக்கு புது ஆர்டர்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டுமே குஜராத் மாநிலத்தில். ஒன்று பயோகேஸ் ப்ராஜெக்ட், அதோடைய மதிப்பு 12 கோடிகள். மற்றொன்று இண்டஸ்ட்ரியல் பார்க் ப்ராஜெக்ட், அதற்கு 25 கோடி மதிப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க விவாண்டா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். உத்தம் சுகர் மில்ஸ்க்கு கேர் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு அப்கிரேட் ஆகியிருக்கு. BBB- BBB உயர்த்தப்பட்டிருக்கு. அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்மும் அப்கிரேட் ஆகிருக்கு. A3 to A3+ உயர்த்தப்பட்டிருக்கு. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அவுட்லுக்னா என்னன்னு வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரான ஸ்ரீ அலோக் அகர்வால் சில ஷேர்ஸை விற்பனை செய்ய போகிறாரு முன்கூட்டியே தெரிவிக்கிறாரு. அதாவது அவர் அடுத்த ஆண்டு அவருடைய சில ஷேர்ஸை விற்பனை செய்ய போகிறாரா. அவர் குறிப்பாக சொல்லியிருக்கிற தேதிகள் பார்த்தோன்னா May 10ஆம் தேதியிலிருந்து May 31, 2023 100,000 ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கு அவர் பிளான் பண்ணியிருக்கிறாரு. அதே போல் August 10, 2023 August 31, 2023 இடையே 1.25 லட்சம் ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கு அவர் பிளான் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 1.25 லட்சம் ஷேர்ஸை அவர் வேற யாருக்கோ கிஃப்ட் பண்றதுக்கும் ஒரு முடிவு வைத்திருப்பதாக தெரிவிச்சிருக்கிறார். இது முன்கூட்டியே தெரிவிக்கிறார் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு. அசோகா பில்கானுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் கிட்டேருந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆர்டருடைய மதிப்பு 258 கோடிகள். 24 மாத ப்ராஜெக்ட் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அசோகா பில்கான். ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குங்க. September 30ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக ரைட்ஸ் இஷ்யூ வழியாகத்தான் இது இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ். ரைட்ஸ் இஷ்யூனா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கம்பெனி வந்து குறைந்த விலைக்கு ஷேர்ஸை வழங்குவாங்க. அது வாங்கணுமா வாங்க வேண்டாமா அப்படின்னு ஷேர் ஹோல்டர்ஸ் முடிவு செய்யலாம். ரைட்ஸ் இஷ்யூ குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோங்க. ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவிக்கும் போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அதில் பேசியிருக்கோம். சிலது செய்யாமல் விட்டால் நஷ்டமும் அடைவோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள்.
மங்களம் சிமெண்ட் கம்பெனியுடைய ஷேர்ஸை அவங்களுடைய ப்ரொமோட்டர் அல்லது ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்த வித்யுலா கன்சல்டன்சி சர்வீசஸ் வாங்கியிருக்கிறாங்க. செப்டம்பர் 20 அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 12.1%-12.5% உயர்த்துறாங்க. NCL ரிசர்ச் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை பிஎம்சி ஃபின்காப் லிமிடெட் விற்பனை செய்திருக்கிறாங்க. செப்டம்பர் 15 மற்றும் 20 அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 11%-6% குறைக்கிறாங்க. இன்டலெக்ட் டிசைன் அரீனா லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது கிளைண்ட் அல்லது புது ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வியட்நாம்லேருந்து கேத்தே யுனைடெட் பேங்க் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டருடைய மதிப்போ காலளவோ கம்பெனி வெளியிடலை. ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க் கிட்டேருந்து இந்த ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. பேரை அவங்க சொல்லலை. ஆர்டருடைய மதிப்போ ஆர்டருடைய காலளவோ கம்பெனி வெளியிடலை. இன்ஃபோ எஜ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. இந்தியாவில் naukri.com போன்ற வெப்சைட்ஸை நடத்தக்கூடிய நிறுவனம் அவங்க புது முதலீடு செய்கிறாங்க. 80 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. மேத்திஸ் எடியூ வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட்டில். இந்த மேத்திஸ் எடியூ வெஞ்சர்ஸ்ன்றது வந்து எஜுகேஷனல் சர்வீசஸ் வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம். அவங்களுடைய சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்ஸ் வழியாக எஜுகேஷனல் சர்வீசஸ் வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம். JMC ப்ராஜெக்ட்ஸ் இந்தியா லிமிடெட் தரப்புந்த ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. 200 கோடி ரூபாய் நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கு இது பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாகத்தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. JMC ப்ராஜெக்ட்ஸ் இந்தியா லிமிடெட். திரிவேணி டர்பைன் குறித்து CNBC TV18 இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு செய்திங்க. ஒரு பெரிய பிளாக் டீல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. திரிவேணி டர்பைனில் திரிவேணி இன்ஜினியரிங் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்திருப்பாங்கன்ற மாதிரி CNBC TV18 கருதுறாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்னு நான் பார்க்கலிங்க. திரிவேணி இன்ஜினியரிங் கைவசம் இப்போ 22% ஸ்டேக் இருந்தது. அது அனைத்தையும் விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு CNBC TV18 கருதுறாங்க. அதில் 10% வந்து திரிவேணி டர்பைனுடைய ப்ரொமோட்டர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. மீதம் யார் வாங்கியிருக்கிறாங்கன்றது இன்னும் தெரியலிங்க. ஆனால் CNBC TV18 என்ன கருதுறாங்கன்னா, சாவரன் வெல்த் ஃபண்ட்ஸ் மற்ற நாட்டில் KPIT டெக்னாலஜிஸ் இன்றைக்கு இன்ட்ராடியில் 3% மேலே அதிகரித்ததுங்க. CNBC TV18 அதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க புது முதலீடு செய்திருக்கிறாங்க, அதுதான் முக்கிய காரணம் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கம்பெனியில் முதலீடு செய்திருந்தாங்க அப்படின்றது நம்ம காலையில் வீடியோவில் பார்த்துருந்தோம். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஜியூரிச் இன்சூரன்ஸ் கம்பெனியுடன் அவங்க கூட அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்பை மீண்டும் நீட்டிக்கிறாங்க. எவ்வளவு ஆண்டிற்கு நீட்டிக்கிறாங்க, எவ்வளவு தொகைக்கு போன்ற தகவலை கம்பெனி வெளியிடலை. மைண்ட்ரீ IT கம்பெனி தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய புது ப்ராடக்ட்டை அறிமுகம் செய்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படக்கூடிய சொல்யூஷன் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மைண்ட்ரீ. அதானி குரூப் குறித்து NDTV வந்திருக்கிற ஒரு செய்திங்க. அண்மையில் தான் அவங்க ACC மற்றும் அம்புஜா சிமெண்ட்ஸை டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்திருக்கிற தகவல் என்னென்னா, அந்த ஷேர்ஸை அவங்க அடகு வைத்திருக்கிறாங்கன்னு NDTV தகவல் வெளியாகியிருக்கு. கிட்டத்தட்ட $13 பில்லியன் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க இந்த பிளட்ஜிங் வழியாக. ACC 57%, அம்புஜா சிமெண்ட்ஸில் 63% அவங்களுடைய ஷேர்ஸை வந்து அவங்க அடகு வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு NDTV செய்தி வெளியாகியிருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.